إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநியாயக்காரர்களுக்கு ஒரு மடல் என்ற இந்த தலைப்பின் ஊடாக நாம் அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள், இன்றைய எத்தியோப்பியா அன்று ஹபஷா என அழைக்கப்பட்டது, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் மதீனாவுக்கு திரும்பிய போது, திரும்பிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து திரும்பியவர்களிடம் கேட்டார்கள், அலா துஹத்திதுனி பி அஆஜிபி மா ரஐதும் பி அர்தில் ஹபஷா, அந்த ஹபஷாவுடைய மண்ணிலே நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ஆச்சரியமான அந்த விடயங்கள், ஆச்சரியமான விடயங்களை எனக்கு கூற முடியுமா, எனக்கு அறிவிக்க முடியுமா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி கேட்ட நேரத்திலே சில தோழர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ஒரு நாள் அந்த ஹபஷாவில் ஒரு இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு வயதான ஒரு மூதாட்டி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தண்ணீர் குடத்தை தனது தலையிலே சுமந்தவளாக அந்த மூதாட்டி சென்று கொண்டிருக்கிறாள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது இன்னும் சில இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மூதாட்டியுடைய அந்த கைகளுக்குள்ளால் தங்களுடைய கையை அவ்வாறே போட்டு என்ன செய்கிறார்கள், அந்த குடம் கீழே விழுந்து விடுகின்ற அளவுக்கு அவர்கள் மோசமான ஒரு வேலை காரியத்தை அங்கு செய்கிறார்கள். அவ்வாறு செய்து அந்த மூதாட்டியை தள்ளி விடுகிறார்கள். எனவே அந்த குடம் என்ன செய்கிறது, அது உடைந்து விடுகிறது. அந்த மூதாட்டி அப்படியே கீழே விழுகின்றார்கள். அந்த மூதாட்டி கீழே விழுந்து அவள் தண்ணீரை சுமந்து சென்ற அந்த குடமும் என்ன செய்கிறது, அது உடைந்து விடுகிறது. அந்த மூதாட்டி அதன் பிறகு தனது தலையை உயர்த்தி தனக்கு இந்த அநியாயத்தை செய்தவர்களை அந்த மூதாட்டி பார்க்கிறார்கள், பார்த்து சொல்கிறார்கள், நிச்சயமாக நீ அறிந்து கொள்வாய், ஏ மோசடிக்காரனே, எனக்கு இந்த அநியாயத்தை செய்தவனே, நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய், அல்லாஹு தஆலா தனது
குருசியை அவன் வைப்பான். முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை அனைவரையும் உண்டு சேர்க்கக்கூடிய அந்த நாளில் அவன் தனது குருசியை அவன் வைத்து அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த நாளிலே மக்களுடைய கைகள், அவர்களுடைய கரங்கள், அதே போன்று அவர்களுடைய கால்கள் அவர்கள் செய்தவற்றை பற்றி பேசக்கூடிய நாள். நாளை எனது இந்த நிலையும் உனது நிலையையும் நிச்சயமாக நீ அங்கு அவனிடம் அறிந்து கொள்வாய். அதாவது எனக்கு நீ செய்த இந்த அநியாயத்துக்கு நிச்சயமாக என்ன செய்யப்படும், அவன் முன்னால் தீர்ப்பளிக்கப்படும் என்று என் அருமை சகோதரர்களே அந்த மூதாட்டி கூறிய போது, அவ இந்த ஆச்சரியமான காட்சியை, இந்த நிகழ்வை சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடம், அல்லாஹுடைய தூதர் ஹபஷாவிலே நீங்கள் கண்ட ஒரு ஆச்சரியமான விடயத்தை எனக்கு நினைவு கூறுங்கள் என்று சொன்ன நேரத்திலே இதை நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கூறினார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத் சதகத், அந்த மூதாட்டி சொன்னது உண்மைதான், அந்த மூதாட்டி சொன்னது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கைஃப யுகத்திசுல்லாஹு உம்மதன் லா யுஹது லிழைஃபிஹிம் மின் ஷதீதிஹிம், அல்லாஹ் எப்படி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான், அவர்களில் அந்த பலமிக்கவர்களிடமிருந்து பலவீனமானவர்களுக்குரியவைகள் எடுக்கப்படாது இருக்கும் வரை, பலமிக்கவர்களிடமிருந்து பலவீனமானவர்களுக்குரியதை எடுக்காத வரை எப்படி அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த உலகில் சிலர்கள் தங்களுடைய பலத்தை அதிகாரத்தை பிரயோகித்து பயன்படுத்தி அவர்கள் பலவீனர்களை ஒடுக்கலாம், பலவீனர்களுக்கு அநியாயங்களை அக்கிரமங்களை செய்யலாம், தங்களுடைய செல்வாக்கை செல்வத்தை பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டலாம், மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக அபகரிக்கலாம், அதே போன்று மக்களுக்கு எதிராக எம்மை கேட்பதற்கு எவரும் கிடையாது, நாம் தான் அதிகார வர்க்கத்தினர், நாம் தான் செல்வம் படைத்தவர்கள், நமக்குத்தான் செல்வம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணி எவர்கள் அக்கிரமங்களை அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுவார்களோ அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, எம்மை கேட்பதற்கு எவரும் இல்லை, எம்மை கேட்பதற்கு யாருமே கிடையாது, ஏனென்றால் நாம் தான் அதிகார வர்க்கத்தினர், நம்மிடம் தான் அதிகாரம் இருக்கிறது, நம்மிடம் தான் அனைத்து பலங்களும் நம்மிடம் இருக்கின்றன, செல்வம் நம்மிடம் இருக்கிறது, செல்வாக்கு நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இவ்வாறு அநியாயங்களை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்கள் எதை அஞ்சு கொள்ள வேண்டும், ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் தப்பிக்க முடியாது, அந்த நாளில் தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாத நாள், உரிமைகள் அனைத்தும் மீட்டுக் கொடுக்கப்படுகின்ற நாள், இந்த உலகத்தில் அணு அளவுதான் பிறருடைய உரிமைகளில் கை வைத்திருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றும் மீட்டுக் கொடுக்கப்படுகின்ற நாள் தான் அந்த மறுமையுடைய நாள். எவனும் தப்பிக்க முடியாத நாள், யாரும் தப்பிக்க முடியாத அந்த நாளில் அருமையான சகோதரர்களே அனைத்து உரிமைகளும் மீட்டுக் கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி கேட்கிறான், அதாவது வை இதல் மவ்ஊதத்து சுஇலத் பி ஐயி தன்பின் குதிலத் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அந்த பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டன, பெண் குழந்தைகள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள், புதைக்கப்பட்டார்கள், நாளை மறுமையிலே கேட்கப்படும் எந்த அநியாயத்துக்காக எந்த பாவத்துக்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள், யாரும் தப்பிக்க முடியாது. நர்மை சகோதரர்களே, அந்த பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட ஜாஹிலிய காலத்தில்
உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது நாம் வாழக்கூடிய காலத்தில் அதாவது என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கற்பிலே பெண் குழந்தை என்று தெரிந்த பிறகு அவற்றை அழித்து விடுகின்றார்களா இல்லையா? இவர்கள் எவருமே தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நறுமை சகோதரர்களே, இந்த அநியாயம் எதற்காக செய்யப்பட்டது? அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை என்ன செய்கிறான், அவன் படைக்க நாடுகிறான், இந்த உலகத்துக்கு அவன் வெளியாக்க நாடுகிறான். இதை கொன்றவர்கள் நிச்சயமாக என்ன செய்யப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் தப்பிக்க முடியாது, என்ன அநியாயத்துக்காக? அப்ப அவைகளிடம் கேட்கப்படும் என்றால் என்ன பொருள், என்ன அநியாயத்துக்காக அவைகள் கொல்லப்பட்டன என்று அவைகளிடம் கேட்கப்படும் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள், அந்த அநியாயத்தை செய்தவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், அந்த அநியாயத்தை செய்தவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹும் மஸ்ஊலூன் என்று குர்ஆன் அல்லாஹு தஆலா மற்றொரு இடத்திலே சொல்லும் போது சொல்கிறான், அவர்களை நிறுத்துங்கள், வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், நிச்சயமாக அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். அருமை சகோதரர்களே, இப்படியான வார்த்தைகள் என்று பாருங்கள், மீ சிலிர்க்க வைக்கக்கூடிய வார்த்தைகள். குர்ஆன் சொல்கிறது அவர்களை நிறுத்துங்கள், இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். சுப்ஹானல்லாஹ், எவரும் தப்பிக்க முடியாத நாளின் அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு அந்த நாளில் உரிமைகள் மீட்டுக் கொடுக்கப்படும் என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது கொம்பில்லாத ஒரு ஆட்டை கொம்புள்ளோடு ஆடி இந்த உலகத்திலே குத்தி எழுக்குமாக இருந்தால், மறுமையுடைய நாளில் அல்லாஹ் அந்த இரண்டு ஆடுகளையும் எழுப்பச் செய்வான். எழுப்பச் செய்து கொம்பில்லாத அந்த ஆட்டுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு கொம்புகளை கொடுத்து அந்த கொம்புள்ள ஆட்டை அல்லாஹ் குத்தச் செய்வான். அவ்வாறு நீதி நிலைநாட்டப்படுகின்ற நாள், இவ்வாறு ஐயறிவு வழங்கப்பட்ட இந்த உயிரினங்களுக்கு மத்தியிலே இந்த அளவு நீதியாக தீர்ப்பளிக்கப்படுமாக இருந்தால், அப்ப மனிதர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் அங்கு நீதியாக தீர்ப்பளிக்கப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. இன்று அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி தாங்கள் செய்த அநியாயங்களுக்கு அவர்கள் குற்றத்தை பெறாமல் தப்பித்து விட்டாலும், நிரபராதிகளை குற்றவாளிகளாக ஆக்கினாலும், அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பலத்தை செல்வாக்கை பயன்படுத்தி நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அவர்கள் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை அவர்கள் வளைத்துக் கொண்டாலும், நாளை மறுமையுடைய நாளில் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அருமை சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது தீனார் திர்ஹம் செல்லுபடியாகாத அந்த நாளைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள், கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன், அந்த நாளில் அங்கு தீனார் திர்ஹம் எல்லாம் செல்லுபடியாகாது. அங்கு செல்லுபடியாகுவது என்ன, ஒருவன் செய்த நன்மைகள் தான், ஒருவன் செய்த நல்லறன்கள் நன்மைகள் தான், அவைகளிலிருந்துதான் வழங்கப்பட போகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த நாளைக்கு முன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு நீங்கள் அநியாயம் செய்திருந்தால், பிறருக்கு நீங்கள் அக்கிரமம் செய்திருந்தால், பிறருடைய உரிமைகளை நீங்கள் மீறியிருந்தால், அவைகளை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுதுல்ம், நீங்கள் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த மறுமையில் அவைகள் எல்லாம் எப்படி ஒருவனுக்கு எதிராக அது வரும் என்றால், இருள்களாக, துலுமாத், அவைகள் மறுமையில் அவனுக்கு எதிராக வரக்கூடிய இருள்களாகத்தான் அவைகள் வந்து நிற்கப் போகின்றன. எவனும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவனும் செய்த மோசடிகள், அவைகளுக்கு தனி கொடிகள் நட்டப்படும், அவைகளுக்கு கீழ் அவன் இருப்பான், அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். தப்பிக்க முடியாத நாளின் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், மற்றும் ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற போது ஒரு கேள்வியை கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள், முஃப்ளிஸ், முஃப்ளிஸ் என்றால் யார் என்று நீங்கள் அறிவீர்களா, அதாவது வங்கிரோத்துக்காரன், திவாலாக போனவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள்.
அப்போது நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல் முஃப்லி சுஃபீனா மல்லா திருஹமலஹு வலா மதா. இப்ப யாரிடம் எந்த ஒரு திருஹமும் எந்த ஒரு செல்வமும் யாரிடம் இல்லையோ அவன்தான் திவாலாக போனவன், அவன்தான் வங்குரோத்துக்காரன் என்று சொல்லி சஹாபாக்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், வங்குலோத்துக்காரன் திவாலாக போனவன் யார் என்பதை சொல்கிறார்கள். இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, எனது சமுதாயத்தில் எனது உம்மத்தில் வங்குரோத்துக்காரர்கள் யார் என்று சொன்னால், மய்யத்தி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின், அவன் மறுமையுடைய நாளில் தொழுகையை கொண்டு வருவான், நோன்பை கொண்டு வருவான், ஜக்காத்தை கொண்டு வருவான். பாருங்க, அவர்கள் யார் இந்த உலகத்தில்? உலகத்தில் அவர்கள் தொழுகையாளிகளாக இருந்தவர்கள், உலகத்தில் அவர்கள் நோன்பாளிகளாக இருந்தவர்கள், உலகத்தில் அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றியவர்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படியான அமல்களை செய்தவர்கள். நானும் நீங்களும் எவ்வளவு பயப்பட வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. இன்று சிலர் நினைக்கிறார்கள், என்ன, நான் எவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்தாலும் எனது தொழுகை என்னை காப்பாற்றிவிடும், எனது நோன்பு என்னை காப்பாற்றிவிடும், எனது ஜகாத் என்னை காப்பாற்றிவிடும் என்றால் அவர்கள் இந்த ஹதீஸை பயப்பட வேண்டும், இந்த ஹதீஸை எண்ணி பார்த்து அஞ்ச வேண்டும். அவர்களுடைய தொழுகை நிச்சயமாக அவர்களை காக்கும், ஆனால் என்ன, அவர்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய நோன்பு நிச்சயமாக அவர்களை காக்கும். எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்யாது இருக்க வேண்டும். அவர்களுடைய ஜகாத் நிச்சயமாக அவர்களை காக்கும். எப்போது அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் தொழுகையோடு வருகிறார், நோன்போடு வருகிறார், ஜகாத்தோடு வருகிறார். ஆனால் என் அருமை சகோதரர்களே, என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு எதிராக நிறைய முறைப்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படும். இவர் என்னை ஏசினார், கதிஷத மகாதா, இவர் எனக்கு அவதூறு சொன்னார், இவர் எனது பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டார், இவர் எனது இரத்தத்தை அநியாயமாக ஓட்டினார், இவர் என்னை அடித்தார். இப்படி என் அருமையான சகோதரர்களே, நாலாபுறங்களில் இருந்தும் அவருக்கு எதிரான முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுக்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படும். அப்படி முன்வைக்கப்படுகின்ற நேரத்திலே நறுமை சகோதரர்களே, அங்கு இருப்பதெல்லாம் அமல்கள் தான், ஹசனாத், நல்லமல்கள் தான். அந்த நேரத்திலே என்ன செய்யப்படும்? ஃபயூதா ஹாதா மின் ஹசனாத், இவரது நன்மைகளிலிருந்து தான் எடுக்கப்படும். இவர் தொழுத தொழுகைகள், இவர் வைத்த நோன்புகள், இவர் நோற்ற நோன்புகள், இவர் கொடுத்த ஜகாத், இப்படி இவரது நன்மைகளின் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நாளை மறுமையுடைய நாளில் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த நல்லமல்கள், நல்லமைகள், நல்லமல்கள், அந்த அல்லாஹுடைய ரஹமத்தோடு இந்த நல்லமல்களை ஒருவன் இழந்து விடும் போது அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளன் பாருங்க. அவன் அமல்களோடுதான் வருகிறான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் அமல் செய்யவில்லை, உலகத்தில் அமல் செய்யவில்லை, பாவங்களைத்தான் செய்தான் என்று சொன்னால் அவனது நிலைமை வேறு. ஏன்னா அவன் பாவங்களோடு தான் அங்கு வருவான், அவன் அங்கு வருவது பாவங்களோடு. எனவே அவன் நரகத்துக்கு செல்கிறான் என்று சொன்னால் அவன் செய்த பாவங்களுக்காக அவன் நரகம் செல்கிறான், அவன் செய்த பாவங்களுக்காக அவன் என்ன செய்கிறான், அவன் நரகம் செல்கிறான். ஆனா இது அப்படியா? இவன் நன்மைகளோடு வரக்கூடியவன், இவன் நன்மைகளில் தனது பட்டோலையில் நன்மைகளை நிறைத்து கொண்டு நன்மைகளோடு வரக்கூடியவன் இவன். இப்படியாக நன்மைகளோடு வந்த இவனுக்கு எதிரான இப்படியான முறைப்பாடுகள். இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சில மக்கள் என்ன செய்யறாங்க, இபாதத்துகள்ல கவனமாக இருந்தாலும் பிறருடைய உரிமைகள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். அவங்க இபாதத் வணக்க வழிபாடுகள் விஷயத்துல கவனமாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க, பிறருடைய உரிமைகளை மீறுகிறார்கள், பிறருடைய உரிமைகளில் கை வைக்கிறார்கள், பிறருக்கு சதி செய்கிறார்கள், பிறரை ஏமாற்றுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள். அதே போன்று அவர்கள் அனுமதிக்கப்படாத முறையில் பிறருடைய செல்வத்தை அபகரிக்கிறார்கள். இப்படி நாங்க பாக்குறோம். சில அவங்களை பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, அவங்க அமல் விபாதத்தில் இருக்கிறாங்க, ஆனா அடுத்தவண்ட என்ன செய்யறான், அவன் அடுத்தவண்ட இடத்திலிருந்து சிறிது சிறிதாக திருடக்கூடியவனாக இருக்கிறான். வேலியை சிறிது சிறிதாக அவனுக்கு தெரியாமல் என்ன செய்யறான், இவனது வேலியை அங்கே விசாலமாக்குகிறான். இப்படியாக சிலர் என்ன செய்கிறார்கள், என்ன, இதெல்லாம் தப்பிக்க முடியாது நாளை மறுமையுடைய நாளில். அதாவது அநியாயம் செய்யப்படக்கூடியவனுக்கு தான் அநியாயம் செய்யப்படுகிறேன் என்று தெரியாவிட்டாலும் அதை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான், தப்பிக்க முடியாது அருமையான சகோதரர்களே. அந்த அடிப்படையில் நீ எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். எனவே இப்படி அமல்களோடு வரக்கூடியவன் என்ன செய்யப்படும், அவன் செய்த அநியாயங்களுக்காக, அவன் செய்த
இதெல்லாம் போலியான முறைப்பாடுகள் கிடையாது. போலியான முறைப்பாடு என்றால் அல்லாஹ்வுக்கு தெரியும், போலியான முறைப்பாடுகள் அங்கு எடுபடாது. அப்ப இது வந்து என்ன, உண்மையான முறைப்பாடுகள், உண்மையான குற்றச்சாட்டுகள் அவனுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற போது அவனது அமல்களிலிருந்து தான் என்ன செய்யப்படும், அந்த குற்றத்துக்கு ஏற்ப அவன் பிறருக்கு செய்த அநியாயத்துக்கு ஏற்ப என்ன செய்யப்படும். நருமையான சகோதரர்களே, அவனது செல்வத்திலிருந்து, அவனது பொருளாதாரத்திலிருந்து, அதாவது அவன் செய்த அநியாயங்களுக்கு பகரமாக உலகத்தில் என்றால் செல்வம் இருக்கிறது, ஆனா மறுமையில் என்ன, நல்ல அமல்கள், அவனுடைய நல்ல அமல்கள் இருந்து எடுத்து கொடுக்கப்படும், அவனது ஹசனாத்துகள் இருந்து எடுத்து கொடுக்கப்படும். ஆனா நிலைமை எப்படி இருக்கும் என்றால் ஆபத்தான நிலைமை. என்ன நிலைமை, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹதீஸ்ல, இவனது நன்மைகள், நன்மைகள் இருந்து எடுத்து கொடுக்கப்படும், நன்மைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், நன்மைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், ஆனால் அவன் செய்த அநியாயங்கள் இன்னும் எஞ்சி இருக்கும். சுபஹானல்லாஹ், பாருங்க நிலைமை எப்படி, அவன் செய்த அநியாயங்களுக்கு பகரமாக அவனது நன்மைகள் எல்லாம் வழங்கப்பட்டு நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், ஆனால் அவன் செய்த அநியாயங்கள் இன்னும் எஞ்சி இருக்கும். அந்த நேரத்திலே நருமையான சகோதரர்களே, என்ன நிலைமை என்று சொன்னால், அல்லாஹ் நீதியாக தீர்ப்பளிப்பவன், அவன் அணுவளவும் தனது அடியார்களுக்கு அவன் அநியாயம் செய்பவன் அல்ல. அவன் என்ன செய்வான், எனவே இவன் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ அவர்களுக்கு இவனது நன்மைகள் கொடுப்பதற்கு நன்மைகள் இல்லாத போது அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவனது தோளிலேதான் அங்கே வைக்கப்படும். அவன் பிறர் செய்த பாவங்களை இவன் சுமக்க வேண்டியிருக்கும், பிறர் செய்த பாவங்களை இவன் சுமக்க வேண்டியிருக்கும். இறுதியில் என்ன நடக்கும், பிறருடைய பாவங்களை சுமந்தவனாக என்ன செய்யப்படும், சும்ம துரிக ஃபின்னார், பிறகு நரகத்திலே தூக்கி எறியப்படுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. எனர்மையான சகோதரர்களே, இன்று சிலர் என்ன செய்யறாங்க, பிறருடைய மானம் விஷயத்தில், பிறருடைய பொருளாதாரம் விஷயத்தில், இவைகள்லாம் எந்த அக்கறையுமின்றி அவர்கள் என்ன செய்யறாங்க, தாராளமாக அதிலே கை வைக்கிறார்கள், அதிலே என்ன செய்யறாங்க, கை வைக்கிறார்கள். தப்ப முடியாது நறுமை சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் தப்ப முடியாது. பிறருடைய மானமாக இருக்கலாம், பிறருடைய உரிமைகளாக இருக்கலாம், பிறருடைய செல்வமாக இருக்கலாம், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் அங்கே கணக்கு தீர்க்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவரும் தப்ப முடியாத ஒரு நாள். எனவே நாம் நறுமையான சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக, மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். எப்படி, அதாவது நீங்கள் எண்ணி விடாதீர்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எண்ணி விடாதீர்கள் அநியாயக்காரர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான், பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இன்னமாயு அஹிருகும், நிச்சயமாக அவர்கள் பிற்படுத்தப்பட்டிருப்பதெல்லாம் ஒரு நாளைக்காக. அந்த நாள் எப்படிப்பட்டது, பார்வைகள் எல்லாம் அப்படியே நிலை குத்தி நிற்குமே அந்த நாளுக்காக. அந்த நாள் நறுமை சகோதரர்களே தப்பிக்க முடியாத நாள், அந்த நாள் என்பது தப்பிக்க முடியாத நாள். எனவே அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, நம்மை எவரும் கேட்க முடியாது, தங்களுடைய பலத்தை வைத்து நாம் எதையும் சாதிக்கலாம் என்று நினைப்பார்களோ அவர்கள் எல்லோரும் எதை பயந்து கொள்ள வேண்டும், அந்த நாளை பயந்து கொள்ள வேண்டும், அந்த நாளை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நாளில் எவனும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாத. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி என்ன, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மஸ்லூம், பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டானே, அநீதி இழைக்கப்பட்டானே, அவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனை, இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, நீங்க புகாரி முஸ்லீம்ல எடுத்து படிச்சு பாருங்க. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அதிகாரியாக, கவர்னராக அனுப்பும் போது சொன்னாங்கண்டா, ஆட்சியாளர்கள் எவ்வளவு பயந்து கொள்ள வேண்டும், அதிகாரத்திலே உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் இங்கு இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் என்ன, அதாவது அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவன் இருக்கிறானே, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. உங்களால் ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவனது துஆவை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, அந்த
அவனது பிரார்த்தனைக்கும் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை. நேர்மையான சகோதரர்களே, நேர்மை சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீனிடம் அனைத்தும் நேரம் குறிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அதாவது அநியாயக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அநியாயத்துக்கு அவர்களுடைய அநியாயத்துக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய முடிவுக்கும் அல்லாஹ் நேரம் குறித்து தான் இருக்கிறான். அது சற்றும் தாமதமாகவோ அதே போன்று அதை முந்தி நடப்பதோ கிடையாது, உரிய நேரத்தில் அது நடக்கப் போகிறது. ஹதீஸில் எப்படி வருகிறது? புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்னல்லாஹ லயும்லிஸ்ஸாலிம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் அளிக்கிறான். அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் அளிக்கிறான். அந்த அவகாசம் ஒன்று என்ன, அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு. அவன் என்ன செய்யலாம், தன்னை திருத்திக் கொள்ளலாம். அது அல்லாஹு தஆலா வாய்ப்பு அளித்துக் கொண்டே இருப்பான். வாய்ப்பு அது எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள், ஃபிரௌனை எழுங்கள், அவன் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரன். அதாவது அன ரப்புகுமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப் என்று சொன்னவனுக்கே அல்லாஹ் அவகாசம் அளித்தான். என்ன, அவனுக்கு அல்லாஹ் அவகாசம் அளித்தான், வாய்ப்பு கொடுத்தான் திருந்திக் கொள்வதற்கு. எத்தனை வாய்ப்புகள், எத்தனை அவகாசங்கள். ஆனால் என் அருமை சகோதரர்களே, அவனது அக்கிரமங்கள் அதிகரித்தனவே தவிர குறையவில்லை. அவனது அநியாயங்கள் அதிகரித்தனவே தவிர குறையவில்லை. எந்த அளவுக்கு என்றால், சூனியக்காரர்கள், அவன் பெரும் பெரும் சூனியக்காரர்களை எல்லாம், தனது படைகளை எல்லாம் நாலாபுரங்களுக்கு அனுப்பி பெரும் சூனியக்காரர்களை ஒன்று திரட்டினான். பெரும் பெரும் சூனியக்காரர்களை ஒன்று திரட்டினான். அவர்கள் பெரும் சூனியக்காரர்கள் என்று அவன் நம்பினான். நம்பி என்ன செய்தான், அவர்களை மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு போட்டி போட வைத்தான். போட்டி போட வைத்து அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள், தோற்று போனார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய உதவியோடு அவர்கள் அற்புதத்தை வெளிப்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், வெற்றி கொண்டார்கள். இதை அவன் தனது கண்களால் நேரடியாக பார்க்கிறான் ஃபிரௌன். அந்த சூனியக்காரர்கள் உடனே சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹுவை ரப்பாக ஈமான் கொண்டார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஈமான் கொண்டார்கள். அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்ந்தும் ஃபிரௌன் என்ன செய்தான், அவர்களையும் மாறுகால் மாறுகை வெட்டி அந்த சூனியக்காரர்களையும் கொன்றான். பாருங்க, அவனுக்கு திருந்துவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் அல்லாஹ் வழங்கினான். அந்த நேரத்தில் கூட அவன் ஈமான் கொள்ளவில்லை. எனவே அநியாயக்காரர்கள் ஒன்று, அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பது, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளலாம். அல்லது அவர்களுடைய அநியாயங்கள் அதிகரித்து அவர்களுக்கு முடிவு கட்டப்படும், அல்லாஹ் அதற்கென்று அவன் அதற்குரிய நேரத்தை வகுத்து விட்டான். அது நமக்கு தெரியாது, அது அல்லாஹுடைய இல்மிலே இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வாறு அதை திட்டமிடுகிறான், நகர்த்துகிறான் என்பதை நாம் அறிய மாட்டோம். அல்லாஹுடைய ஹிக்மத், அந்த நுட்பங்களை, ஞானங்களை நாம் அறிய மாட்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ நாம் பார்க்கிறோம், அப்ப அநியாயக்காரர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் அளிக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பிடித்தால் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் அவர்களை பிடித்தால் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அது அந்த பிடி கடுமையானதாக இருக்கும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சூரத் ஹூத் அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். வகதாலிக அஹுத ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ظாலிம இன் அஹதஹு அலீமுன் ஷதீத். இவ்வாறுதான் உங்களுடைய ரப்பின் பிடி இருக்கும். அவன் ஒரு ஊராரை பிடித்தால் எப்படியான நிலையில், அந்த ஊரார் அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை பிடித்தால் அல்லாஹுடைய பிடி கொடுமையான பிடியாக இருக்கும். அந்த பிடி கடும் நோவினை தரக்கூடிய பிடியாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காட்டினார்கள். எனவே நேர்மையான சகோதரர்களே, அதாவது நாம் எண்ணி பார்க்க வேண்டும், உண்மையில் இந்த அநியாயக்காரர்கள். இன்று நாம் அண்மை கால இலங்கையுடைய நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இது உண்மையிலே ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு படிப்பினையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக இரவு பகலாக சதி செய்தவர்கள், இரவு பகலாக சதி செய்தவர்கள், முஸ்லீம்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்கு இரவு பகலாக என்ன செய்தார்கள், தங்களுடைய அதிகாரத்தை பலத்தை வைத்து அவர்கள் இவ்வாறு அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டவர்கள்,
உடைய இன்றைய நிலையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தி இருக்கிறான், அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி இருக்கிறான். அவர்கள் அதாவது ஒளிந்து ஓட வேண்டிய, ஒளிந்து மறைய வேண்டிய, தஞ்சமடைய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நர்மையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைன நாஸ், நாம் தான் இந்த கால சக்கரத்தை மாற்றி மாற்றி வரச் செய்கிறோம், இந்த நாட்களை மாறி மாறி வரச் செய்கிறோம் என்று மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்கிறானே, சுபஹானல்லாஹ், நாம் நிதர்சனமாக அதை பார்க்கிறோம். சில நிகழ்வுகளை பார்ப்பதற்கு மனிதர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள், ஆனால் இந்த நிகழ்வுகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவர்களிடம் மிகப்பெரும் ஆட்சி அதிகாரம் இருந்தும் அவர்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? நர்மையான சகோதரர்களே, நாம் எந்த ரப்பின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ஈமானை நாம் இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த ஈமானை நாம் இன்னும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வளவு பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான், எவ்வளவு பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். நர்மையான சகோதரர்கள், இலங்கை வரலாற்றிலே நீங்கள் இதுபோன்ற ஒரு அதிகாரத்தை பெற்றவர்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு அதிகாரத்தை பெற்றும் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போதே இவர்கள் எவ்வளவு இவர்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ், இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எவ்வளவு சதி செய்ய முடியுமோ, முஸ்லீம்களை எவ்வளவு பயத்திலும் பீதியிலும் ஆழ்த்தி அந்த முஸ்லீம்களுடைய நிம்மதியை இழக்க செய்ய முடியுமோ அவ்வளவு சூழ்ச்சிகளையும் செய்தார்கள். முஸ்லீம்கள் நிம்மதி இழந்து அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்தார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில், நர்மையான சகோதரர்களே, அவ்வளவு அதாவது ஊடகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த ஊடகங்கள் அனைத்தும் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக நச்சு கருத்துக்களை பரப்பக்கூடிய நிலையில் ஒரு காலம் நாம் அதாவது மிக நீண்ட ஒரு தொலைவுக்கு செல்ல வேண்டியதில்லை, ஒரு இரு வருடங்களுக்கு முன்னர் உள்ள நிலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு நிலையில் அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா எப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தினான் என்று பாருங்கள். அவர்கள் எந்த சூழ்ச்சியை சதியை செய்து ஆட்சி பீடம் ஏறினார்களோ, நறுமை சகோதரர்களை, அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தினான். இவர்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நச்சு கருத்துக்களை பரப்பினார்களோ அவர்களை இன்று இல்லை, முஸ்லீம்கள் நல்லவர்கள், முஸ்லீம்கள் நல்லவர்கள், முஸ்லீம்கள் சிறந்தவர்கள், அவர்களுக்கும் இந்த அநியாயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற அளவுக்கு இன்று பேசக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இது முஸ்லீம்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? ஆனால் நாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த வெற்றி நமக்கு கிடைக்கின்ற அளவுக்கு நாம் ரப்போடு உள்ள தொடர்பை சீராகத்தான் ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த தொடர்பு சீராகத்தான் இருக்கிறதா? நாம் இந்த ஈமானில் வலிமை மிக்கவர்களாக ரப்போடு உள்ள தொடர்பை இன்னும் சீராக்கி இருந்தால் இதைவிட அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான், சிறப்பாக்குவான். அந்த தொடர்பை நாம் சீராக்க வேண்டும், ரப்போடு உள்ள தொடர்பை நாம் சீராக்க வேண்டும், அவன் மீது நாம் முழுமையாக தவக்குள் வைக்க வேண்டும். குர்ஆனை நீங்க எடுத்து படித்து பாருங்கள், சூரத்துல் மூமின் என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஃபிரவுனுடைய குடும்பத்தில் ஒரு அநியாய, ஃபிரவுன் என்ற அந்த அநியாயக்காரன் கொடுங்கோலன், அவருடைய குடும்பத்திலே ஒருவர் என்ன செய்கிறார், ஈமான் கொள்கிறார், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார், மூசா அலை இஸ்லாத்தை நபியாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன செய்கிறார், மூசா அலை இஸ்லாத்துக்காக அந்த அநியாயக்கார ஃபிரவுனுக்கு உடைய சபையில் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக பேசுகிறார்கள், அல்லாஹுடைய தீனுக்காக பேசுகிறார்கள். அப்படி பேசிய போது அவருக்கே விளங்குகிறது, இப்போது ஃபிரவுன் எனக்கு எதிராக என்ன செய்ய போகிறான், முடிவு கட்டப் போகிறான். ஏன், அவர் அவ்வளவு தைரியமாக அவ்வளவு வீரத்தோடு அந்த அநியாயக்காரனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள். சூரத்துல் மூமினின் அத்தியாயத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய அற்புதமான செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் அதிலே சொல்லி வருகிறான். அவ்வளவு அழகாக அவர்கள் அந்த செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன, அவருக்கு தெரிந்து விடுகிறது, இப்போது ஃபிரவுன் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய போகிறான், எனக்கு முடிவு கட்ட போகிறான் என்று தெரிந்தவுடன் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் அதாவது வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், எனது காரியத்தை நான் அல்லாவிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனது காரியத்தை நான் அல்லாவிடம் ஒப்படைக்கிறேன் என்று அல்லாவின் மீது தவக்குள் வைத்தார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அதாவது ஃபவகாஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் அந்த ஃபிரவுனுடைய சூழ்ச்சியிலிருந்து, அந்த ஃபிரவுன் அவனை சார்ந்தவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, அல்லாஹ்வின் மீது ஒருவர் தவக்குள் வைத்து தனது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்ற போது அல்லாஹுடைய உதவி எப்படி அவருக்கு வந்தது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய பலத்தோடும் படையோடும் அதிகாரத்தோடும் இருந்த அந்த அநியாயக்கார ஃபிரவுனிடமிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அல்லாஹ்வின் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து, முழுமையாக நம்பிக்கை வைத்து தனது காரியங்களை
அல்லாவிடம் ஒப்படைக்கும் போது அல்லாவுடைய உதவி எப்படியெல்லாம் வரும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அதாவது பிறர் செய்த அதே தவறை நாம் செய்யக்கூடாது. என்ன செய்கிறார்கள், பிறர் தங்களிடம் அதிகாரம் இருக்கும் போது என்ன அநியாயங்களை செய்தார்களோ அதே நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எனவே அருமை சகோதரர்களே, அதாவது சிலர் நாங்கள் பார்க்கிறோம், என்ன அவர்கள் போய் அதாவது முஸ்லிம் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களுடைய வீடுகளை அவர்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் உடைத்து அதில் சேதம் ஏற்படுத்தி ஒரு பொருட்களை எல்லாம் திருடக்கூடிய நிலை என்பதெல்லாம் நாளை மறுமையிலே தப்பிக்க முடியாது. என இந்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் மறுமையிலே கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹுவையும் மறுமையும் நம்பாதவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அது போன்று ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் செயல்பட முடியாது. ஏன், அவன் நாளை மறுமையில் ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவான். ஒவ்வொன்றுக்கும் அவன் கணக்கு கொடுத்தாக வேண்டும். அணு அளவு பிறருக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அநீதி இழைத்திருந்தாலும் அதற்கு அவன் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு குச்சியுடைய அளவு அராக், ஒரு குச்சியுடைய அளவுக்கு தான் ஒருவன் பிறருடைய சொத்திலே அவன் என்ன செய்கிறான், அபகரித்திருந்தாலும் அங்க மறுமையில் அவையெல்லாம் மீட்டுக் கொடுக்கப்படும். தப்ப முடியாது அருமை சகோதரர்களே. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவாக்கல்ல ஒரு துவா தான், நாங்க அந்த துவாவை படித்தோம். என்ன துவா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க அன் அஸ்லிம அவ் உஸ்லம் என்று ஓதினார்கள். யாரால் நான் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும், பிறரால் நான் அநீதி இழைக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்தார்கள். இப்ப நாங்க பிறருக்கு அநியாயம் செய்யவும் கூடாது, அதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று பிறரால் நாம் அநீதிக்கு உட்படுத்தப்படுவதை விட்டும் அதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தருவேன். அப்படியான எண்ணங்கள் அவர்களுக்கு உதித்து விடாமல். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் ஹதீஸுல் குதுசில முஸ்லீம்ல என்ன வருகிறது, யா இபாதி இன்னி ஹர்ரம்து அலையதுல், எனது அடியார்களே நான் எனக்கே துல்மை அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன். எனக்கே நான் துல்மை அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன். எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், அநீதி இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தனக்கு ஹராமாக்கிய ஒன்றை அப்ப ஒருவன் இன்னொருவனுக்கு செய்தால் தப்ப முடியுமா, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எனவே அன்பிக்குரிய அருமை சகோதரர்களே, நாம் இந்த துல்மிலிருந்து அநியாயத்தை நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஹதீஸில நாங்கள் பார்க்கிறோம், அதாவது இந்த உலகத்தில் ஒருவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய, மறுமையிலும் அவன் தண்டிக்கப்படுவான், இவ்வுலகிலும் அவனுக்கு அவன் தண்டிக்கப்படுவான், இவ்வுலகிலும் அவன் தண்டனை பெறக்கூடிய இரண்டு குற்றங்களாக ரசூல் நாங்கள் சொன்னது, ஒன்று அல் பகி. அல் பகி என்ன, அநியாயம், வரம்பு மீறுதல். பிறருடைய விஷயத்தில் அவன் வரம்பு மீறக்கூடிய இவ்வாறான அநியாயங்கள், இதற்கு அவன் தண்டிக்கப்படுவான். இரண்டாவது ரசூல் நாங்கள் சொன்னாங்க, அவன் உறவுகளை துண்டித்தல். இந்த ரெண்டும் அவ்வளவு ஆபத்தானவை, உறவுகளை துண்டித்தல் என்பதும் அதே போன்று அநியாயம் செய்வது. இந்த இரண்டுக்கும் உலகத்தில் அவன் தண்டிக்கப்படுவான் என்று ரசூல் நாங்கள் எச்சரிக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் துல்மிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதோடு பிறருக்கு நாம் அநியாயம் செய்வது, பிறருக்கு நாம் ஒரு அணுவளவும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. அதிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதோடு அதே போன்று நாம் அநியாயத்தின் பக்கம் சாய்ந்து விடவும் கூடாது. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், வலா தர்கனு இலல்லதீன ஜலமு, அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். பாருங்க, அப்ப அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்ந்து விடவே கூடாதுண்டா, அநியாயம் செய்வது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதாவது சிலவங்களை பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு குரல் கொடுப்பார்கள், அநியாயக்காரர்களுக்கு சார்பாக பேசுவார்கள், அநியாயக்காரர்களுக்கு வக்காலத்து வாங்குவார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது, அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது. அப்படி என்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்ப அநியாயத்தை செய்தால் எப்படி இருக்கும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபதமஸ்ஸக்கு முன்னார், உங்களை நரகம் தான் தீண்டும் என்றான் அல்லாஹ். அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் சாய்வது இருக்கிறதே அது உங்களை நரகம் தீண்டுவதற்கு காரணம் என்கிறான். இன்று நாங்கள் பார்க்கிறோம், சிலர் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சில உலகியல் லாபங்களுக்காக என்ன செய்கிறார்கள், அநியாயத்துக்கு ஆதரவாக சாட்சி சொல்கிறார்கள், அநியாயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள், அநியாயக்காரர்களின் பக்கம் சாறுகிறார்கள். ஏன், அவர்களுக்கு அநியாயம் என்று தெரிந்தும் சில அற்ப உலக லாபங்களுக்காக அவர்களுக்கு சார்பாக எழுதுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். எனவே நறுமையான சொல், இது நரகத்தில் உங்களை தள்ளும் என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய விடயம். அநியாயத்தின் பக்கம் சாயவே கூடாது என்றால், அநியாயத்தை செய்தால் அவனது நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது நாம் இந்த விடயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால், நாளை மறுமையிலே ஒருவன் திவாலாக போவதற்கு
வங்குரோத்துக்காரனாக மாறுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் அவன் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் நாளை மறுமையில் அவனுக்கு எதிராகவே அவைகள் வந்து நிற்கும். அவன் அமல்களை எல்லாம் இழந்து, நன்மைகளை இழந்து, பிறருடைய பாவச்சுமைகளோடு நரகத்தில் அவன் தூக்கி எறியப்படுகின்ற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்ன? அதாவது நான் பிறருக்கு எந்த ஒரு அநியாயத்தையும் செய்துவிடக் கூடாது, அதே போன்று நான் பிறரால் அநீதிக்கு உட்படுத்தப்படவும் கூடாது என்ற அடிப்படையிலே சில நேரங்களில் நறுமையான சகோதரர்களே, அநியாயங்கள் பிறரால் நடக்கும் போது சிலர்கள் அதுல வரம்பு மீறுவார்கள், அந்த அநியாயத்தை விட கூடுதலாக வரம்பு மீறுவாங்க, அது கூடாது. நாங்கள் அவங்களை மன்னிப்பதென்பது சிறந்தது, அந்த அநியாயத்துடைய அளவோடு நிற்காமல் சிலர் அதை விட பல மடங்கு வரம்பு மீறுவார், அதுவும் கூடாது. அதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.